الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا سنلقي عليك قولا ثقيلا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم احيانا ياتيني مثل سلسله الجرس وهو اشد علي صدق رسول الله صلى الله عليه وسلم الا من الله من رحمتكم مغفرتكم நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை பற்றி, அவர்களுக்கு வந்த வஹி இறை செய்தியை பற்றி சில முக்கிய தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதிலே நபித்துவம் வெளிப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை சமூக மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என்கிற கட்டளை, அல்லாஹின் புறத்திலிருந்து இறை செய்தி, என்கிற முதல் அத்தியாயம், குறிப்பிட்ட சில வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு, அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்பதை இந்த உலகத்திற்கு பகிரங்கப்படுத்துகிறார்கள். முதன் முதலிலே தனது மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே தனக்கு வந்த இறை செய்தியை, வஹியை எடுத்து சொன்னதாக பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே, புகாரி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபித்துவம் என்பது, இறை செய்தி அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு வருதல் என்பது, அது எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த நமக்கும் நபிக்கும் இடையில ஏராளமான வித்தியாசங்கள், மனித தோற்றம், மனிதர் என்கிற அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித இனத்திலிருந்து ஒருவராக அனுப்பியிருந்தாலும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்தின் அனைத்து படைப்பினத்தையும் விட சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை காட்டும் முகமாக அல்லாஹு ஏராளமான தனிச்சிறப்புகளை, ஏராளமான சில உயர்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கின்றார். அந்த தனி சிறப்புகளிலும் அந்த உயர்வுகளிலும் நபி அவர்களுக்கு பக்கத்தில் அல்ல, அவர்களுடைய கால் சூசிக்க பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை, பதவிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே மனிதர் என்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு நமக்கும் நபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்து, இறுதி நபித்துவம், கத்முன் நுபுவத், இறுதி நபித்துவம் என்பதும் சாதாரணமான ஒரு ஒன்று அல்ல. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி வந்ததே, அந்த வஹியும் சாதாரணமானது அல்ல. ஹதீஸை பற்றி குர்ஆனிலே, ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த வஹியை சுமப்பதற்கென்று ஒரு தகுதி மாத்திரம் அல்ல, அந்த வஹியை சுமப்பதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆற்றலும் வேண்டும் என்பதை ஹதீஸ்கள் அறிவிக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹி செய்தி இறங்குகிற பொழுது, குர்ஆன் வசனம் இறங்குகிற பொழுது அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன?
சஹாபா பெருமக்கள் அவர்கள் நபிக்கு பக்கத்தில் இருக்கின்ற பொழுது வஹீ செய்தி ஏற்பட்டால் இறங்கினால் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அதை எவ்வாறு உணர்ந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், சுமிஅ இந்த வஜ்ஹிஹி கதவியின் நகலி அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிற பொழுது பக்கத்தில் யாராவது இருந்தால் அவர்கள் அதை எப்படி கேட்பார்கள் என்றால், தேனியினுடைய ரீங்காரத்தை போன்று சப்தத்தை போன்று அவர்கள் அதை கேட்க முடியும், அவ்வளவுதான் கேட்க முடியும். ஒரு தேனி பறக்கின்ற பொழுது ஒரு சப்தம் கேட்கும், ஒரு ரீங்காரம், அந்த ரீங்காரத்தை போன்றுதான் ஒரு சப்தத்தை தான் அவர் கேட்க முடியுமே தவிர, முழுக்க முழுக்க அந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்னென்ன சொல்லப்படுகிறது என்பதை முழுமையாக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிக் கொள்வார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. வஹி இறங்கிக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் அங்க கூட இருந்தோம், கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி விட்டால் யாரும் பேச மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, அமைதியாயிருவாங்க. அப்படி அமைதியாக இருந்த பொழுது நபி அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. வஹி இறங்குகிற பொழுது பெருமானாருக்கு ஒரு வகையான அழுத்தம் கஷ்டம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு கடினத்தை தாங்கிக் கொள்வதை போன்ற ஒரு நிலை நபிக்கு ஏற்படும். அது விலகி முடித்த பொழுது வஹி செய்தி அது இறங்கி முடித்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி தன் இரு கரங்களை உயர்த்தி ஒரு துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஜீதுனா வலா தன்குசுனா, யா அல்லாஹ் அவருடைய ஞானத்தை எனக்கு நீ அதிகமா வழங்கிக் கொண்டே இரு, உன்புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்தை குறைத்து விடாதே, அக்ரிம்னா வலா துஹின்னா, எங்கள் இறைவா எங்களை எப்பொழுதுமே கண்ணியமானவர்களாக வாழவே, எங்களை எப்பொழுதுமே கண்ணியப்படுத்து, ஒரு காலமும் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, எங்கள் இறைவா எங்களுக்கு ஏராளமான ஞாபகத்துகளை நீ வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஞாபகத்துகளை நீ தடுத்து விடாதே, அடையினா எங்கள் இறைவா உனது ரகமத்துக்காகவே எங்களை நீ தேர்வு செய்துவிடு, உமது ரகமத்துக்காக எங்களை நீ தேர்வு செய்ய வேண்டும், எங்களுக்கு எதிராக நீ மற்றவர்களை தேர்வு செய்து விடாதே, உன்புறத்திலிருந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விதியாக இருந்தாலும் அந்த விதியை பொருந்திக் கொள்கிற மனநிலை இறைவா எங்களுக்கு தான், அது நல்லதாக இருக்கட்டும் ஹைராக இருக்கட்டும் சர்ராக இருக்கட்டும், உன்புறத்திலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனநிலையை, பொறுமை காக்கக்கூடிய மனநிலையை, திருப்திப்படக்கூடிய மனநிலை எங்களுக்கு தான், உரம அண்ணா எங்கள் இறைவா எங்களை நீ பொருந்திக்கொள். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வஹி இறங்கி முடித்த பொழுது சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்லிவிட்டு இந்த துஆவை அவங்களுக்கு முன்னாடி இருந்த துஆவை ஓதிவிட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, உன்சில அடைய அசுர ஆயா, எனக்கு 10 வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன, சற்று நேரத்திற்கு முன்பு 10 வசனங்கள் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றன, மன் அகாமஹுன்ன தஹலல் ஜன்னா, அந்த 10 வசனங்களில் கூறப்பட்டதை யார் சரியாக நிறைவேற்றுவாரோ குறையில்லாமல் அவர் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார். சஹாபாக்கள் அப்படி ஏக்கத்தோடு பார்க்கிறாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த 10 வசனங்களையும் அந்த சஹாபா பெருமக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். கத அஃபலகல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த 18வது ஜுஸினுடைய தொடக்கம், நீங்க குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை விரித்து பார்த்தீர்களேயானால் 18வது ஜுஸினுடைய தொடக்கத்திலிருந்து ஒரு 10 ஆயத்துகள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்கள்? கத அஃபலகல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியோடு இருந்திருப்பார்களோ, உள்ள அச்சத்தோடு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றியிருப்பார்களோ, அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களை பற்றியும், அதே போன்று ஒழுக்கத்தில் பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களை பற்றியும், அல்லாஹ் நமக்கு தந்தவைகளை மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நண்பர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா அந்த வசனங்களிலே பட்டியலிடுகிறார். இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் திருமிதியிலே முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அது பல்வேறு கட்டகட்டத்திலே மாணவி சலாசுல தோற்றங்களிலே மாறுபாடு ஏற்படும், வஹியினுடைய அந்த வருகையும் மாறுபாடும். ஒரு சஹாபி நபியிடத்துல கேள்வி கேட்கிறார், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் கைஃப யஅதீக அல் வஹி, உங்களிடத்துல வஹி எப்படியெல்லாம் வரும், இறை செய்தி உங்களிடத்தில் எப்படியெல்லாம் வரும் என்று கேட்ட பொழுது மாணவி சலாஹ் சொன்னாங்க, சில வேளைகளில் மணி ஓசையை போன்று என்னிடத்தில் வகி வரும், அந்த சப்தத்தை வெளிப்படையா நீங்க சுத்தி இன்னும் கேட்டீங்கன்னா மணி ஓசைங்கிற மாதிரி இருக்கும்,
மணி ஓசையை போன்று என்னிடத்தில் சில கட்டங்களிலே வகி வரும். அந்த மாதிரி எனக்கு வகி வருகிற பொழுது ஒவ்வொரு அசத்து அடங்கிய அதுதான் எனக்கு வகி வரக்கூடிய வகையிலேயே ரொம்ப கடினமான வகி. அந்த வகி வருகிற பொழுது அதை மலக்கு என்னிடத்தில் சொல்கிற பொழுது நான் அந்த மலக்கிடமிருந்து அதை மனப்பாடம் செய்து கொள்வேன். சில சமயம் மனித தோற்றத்திலேயே ஒரு ஆண் தோற்றத்திலேயே ஒரு மாணவர் என்னிடத்தில் வந்து விடுவார். சில சமயம் வெறும் மணி ஓசை மாதிரி இருக்கும். சில சமயம் ஒரு மனித தோற்றத்திலேயே ஒரு ஆண் தோற்றத்திலேயே மாணவர் என்னிடத்தில் வந்து விடுவார். அவர் என்னிடத்திலே அல்லாஹுடைய அந்த வசனத்தை எடுத்து சொல்லுவார், நான் அவர் சொன்னதை அப்படி மரணம் செய்து கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வகி எப்படியெல்லாம் வரும் என்பதை கேள்வி கேட்ட சஹாபிக்கு விளக்கம் தருகிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல சொல்றாங்க, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி இறங்குகிற பொழுது நபி அவர்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் ஏற்படும் நான் கண்டிருக்கிறேன். கடுமையான குளிர் காலகட்டத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி இறங்கியதை நான் கண்டிருக்கிறேன். கடும் குளிர்காலம், அந்த கடும் குளிர் காலகட்டத்திலே நபி அவர்களுக்கு வகி இறங்குகிற பொழுது நான் எப்படி நபியை கண்டேன் என்றால், நபியினுடைய நெற்றி இருக்கிறதே அது வியர்வை துளியால் அது வலிந்து ஓடும். நெற்றியிலிருந்து வியர்வை துளி அப்படி வலிந்து ஓடுமா? எப்போ? கடுமையான குளிர் காலத்தில். கடும் குளிர் காலகட்டத்தில் வியர்வை வருவது சாத்தியமில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது அரபு நாட்டினுடைய அந்த சூழ்நிலையை பொறுத்து நான் சொல்கிறேன், கடும் குளிர், அந்த கடுமையான குளிர்ல நபியினுடைய நெற்றியில் இருந்து வியர்வை வலிந்து ஓடுமா? அப்படி வலிந்து சுட்டு சுட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகி இறங்குகிற பொழுது அவர்கள் தாங்கியிருக்கிறார்கள். பல்வேறு விளக்கம் இருந்தாலும் எல்லா அர்த்தம் நல்ல அர்த்தங்கள் பல அர்த்தங்கள் இங்கே பொருத்தமானதாக இருந்தாலும் முதன்மையாக பொருத்தமான அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த வகி இருக்குது அது ரொம்ப கனம், அந்த கணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நேரடியாக வந்தால் அதை தாங்கிக் கொள்வதற்கு ஒருவருக்கு முடியும் என்றால் அது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். அதை தாங்கிக் கொள்வதற்குண்டான சக்தியும் தகுதியும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வந்து ஒரு வசனத்தை ஓதி கொண்டிருந்தார்கள், ஓதி காண்பிக்கிறார்கள், நான் எழுதி கொண்டிருந்தேன். ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வஹியை எழுதக்கூடிய சஹாபி, நபி அவர்கள் தனக்கு வஹி இறங்கினால் அதை ஓதி காண்பிப்பார்கள், ஜெயித் ரலியல்லாஹு எழுதுவார். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் எனக்கு ஓதி காண்பிக்கிறாங்க. எந்த வசனம்? லா யஸ்தவில் காஇதுன மினல் முஃமினீன் வல் முஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ். முஃமின்களில் யார் அறப்போருக்காக செல்லாமல் வீட்டுக்குள் தங்கிவிட்டார்களோ அவர்களும், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மார்க்கத்தை காப்பதற்காக அறப்போருக்கு சென்றார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். நான் எழுதி கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே கண் தெரியாத சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வருகிறார்கள். அப்பதான் நபி அதை ஓதி காண்பித்திருக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சஹாபி கேட்டாங்க, இந்த வசனத்தை கேட்டுட்டு, யா ரசூலல்லாஹ், லவ் அஸ்தத்தியுல் ஜிஹாத லஜாஹத்து, எனக்கு மட்டும் அறப்போர் செய்வதற்கு சக்தி இருக்குமே, ஆனால் நானும் அறப்போரில் இருந்து கலந்திருப்பேனே, எனக்கு கண் தெரியாத, கண் தெரியாதனால தான் நான் போருக்கு வரல. இந்த வசனம் என்ன சொல்கிறது? அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அறப்போருக்கு வராமல் வீட்டுக்குள் இருந்தவர்களும் அறப்போருக்கு சென்றவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கிற பொழுது நானும் அதில் இந்த வசனத்தில் வந்து விடுவேனா? நான் போருக்கு வரவில்லையே, வீட்டில் தானே இருந்தேன், எனக்கு அந்த உயர்வு கிடைக்காதா? அந்த போரில் கலந்து கொண்ட அந்த சகாபாக்களுடைய அந்த அந்தஸ்து உயர்வு எனக்கு கிடைக்காதா? கண் தெரியாத காரணத்தினால் தானே நான் வர முடியாமல் போனது என்று தனது இயலாமையை எடுத்து சொல்லும் பொழுது உடனே அந்த கண் தெரியாத சகாபியினுடைய சொல்லுக்கும் இறைவன் மதிப்பளித்து வசனம் நடத்துகிறான். ஹதீஸ் சொல்லுது, ஃபஅன்ஸலல்லாஹு தபாரக வ தஆலா அலா ரசூலிஹி
உடனே அல்லாஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி இறக்குகிறான். எந்த நிலையில வஹி இறக்குகிறான்? ஜெயிலல்ல சொல்றாங்க, ஓ ஃபஹிதுஹு அலா ஃபஹிதி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடை எனது தொடையின் மீது இருந்தது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. என்ன வஹி இறங்குச்சு? ஏற்கனவே உள்ள வசனம் தான். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஒன்றை கூடுதலாக சேர்த்து இறங்குகிறார். غير ஒளிர் லரர், அவ்வளவுதான். غير ஒளிர் லரர் அப்படின்னா என்ன? தகுந்த தங்கடம் காரணம் இல்லாதவர்கள். போருக்கு செல்வதற்கு காரணம் இருந்தோ, போருக்கு செல்வதற்கு காரணம் இருந்தோ அவங்க போறாங்க, போகாம இருக்காங்க பாருங்க, அவங்களை இருக்காது. காரணமே இல்லாம வீட்டுக்குள்ள இருப்பாங்க பாருங்க, அவங்களும் போருக்கு சென்றவர்களும் சமமாகுவார்களா என்கிற கருத்து தரக்கூடிய غير ஒளிர் லரர், தகுந்த தங்கடம் உடையவர்கள் அல்லாமல் யார் போருக்கு செல்லாம வீட்டுக்குள் இருக்கிறார்களோ என்று கயிறு உள்ளார்கள் அல்லாஹ் சேர்க்கிறான். அதுதான் இறங்குச்சு. அந்த சஹாபி சொல்கிறார், ஜெயிது இப்னு சாபித் ரலியல்லாஹு ஃபஸ்குலத் அலைய ஹத்தா கிஸ்து அன் தல்ல ஃபஹிலி, என் தொடைக்கு மேல் பெருமானாருடைய தொடை இருந்த பொழுது அந்த வஹி இறங்கிய காரணத்தினால் என் தொடை பாரமானது. எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு பாரமானது? என் தொடை எலும்பு உடைந்து விடுமோ என்று நான் கருதும் அளவுக்கு, பயப்படும் அளவுக்கு, அஞ்சும் அளவுக்கு அந்த வகை செய்தி மிக பாரமானதாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த வகை, அந்த வகை செய்தி நிற்கிறது. அப்படி நின்ற பொழுதுதான் எனக்கு என்ன வருது, நிம்மதியை வந்துச்சு. இவ்வளவு பாரமா இருக்குது, தொடை எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த தொடை எலும்பே உடையிற அளவுக்கு எனக்கு வேதனை வருகிறது. நான் பயந்துட்டேன், உடஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பாரத்தை தெரியுது, வேதனை தெரியுது அப்படின்னு சொன்னா, அப்ப மாணவியில சூழ்ந்தாயி சகந்தாலே செல்லும், அப்ப முகம் மாறுத, அப்படி வேட்டு ஊத்துத. சில ஹதீஸ்ல வருது முகம் சிவந்திரன் வருது. முஸ்லிம் போன்ற நூல்கள்ல மாணவி செல்லம்பாக அழகி செல்லவர்களுக்கு வழி இறங்குகிற பொழுது முகம்தான் சிவந்திரன் வருகிறது. அப்ப ஜெயித் அலி அல்லாவுடைய அந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒட்டகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல பயணிச்சு போயிட்டு இருக்கும் போது சூரத்துல் மாயிதா இறங்குகிறது. அப்துல்லாஹி இப்னு அம்ர் அல்லாஹ் சொல்றாங்க, உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் மாயிதா வஹுவ ராகிபுன் அலா ராஹிலத்திஹி, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒட்டகையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் மாயிதா என்கிற அத்தியாயம் அருளப்பட்டது. அப்படி அருளப்பட்ட பொழுது ஃபலம் தஸ்தத்திக் அன் தஹ்மிலஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ஒட்டகத்தால் சுமக்க முடியல. நபி மேல உட்கார்ந்திருக்காங்க, அதுவரைக்கும் அந்த ஒட்டகத்தால் சுமக்க முடிகிறது. ஆனால் வஹி இறங்குகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதால் சுமக்க முடியல, ஒட்டகத்தால் சுமக்க முடியல. அந்த ஒட்டகம் அப்படியே அமைதியாக நிக்கிறது, ஓட முடியல, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் மீது கருணை கொண்டு, அந்த ஒட்டகத்தின் மீது ரஹமத்து கொண்டு அந்த ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குகிறார்கள். ஹதீஸ் வருகிறது, அந்த ஒட்டகத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கினார்கள். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு ஒட்டகத்தாலேயே சுமக்க முடியல, ஒட்டகம் எவ்வளவு பாரத்தை சுமக்கும், பெரும் பெரும் பாரங்களை சுமக்கக்கூடிய ஒட்டகத்தாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த வஹி செய்தியை சுமக்க முடியவில்லை. இன்னொரு அறிவிப்பு வருகிறது, ஃபமா தஸ்தீஉ அன் தஹர்ரக, அந்த ஒட்டகத்தால் அசையவே முடியல, அசைய கூட முடியலையா, அசைய கூட முடியாத அளவுக்கு அதனுடைய பாரத்தை அந்த ஒட்டகம் உணர்கிறது. அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல, கருத்தை கூட ஆட்ட முடியலையா. ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இன் காரல யூஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அலா ராஹிலத்திஹி ஃபதம்ரிது பி ஜிரானிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வஹி இறங்கி விடுமேயானால் ஒட்டகை தன் கழுத்தை கூட அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஒட்டகை அந்த வகையினுடைய அந்த பாரத்தை அது சுமந்து கொண்டிருக்கிறது, உணர்கிறது என்கிற கருத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முஸ்னது அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த வகி வந்து எவ்வளவு பாரமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகியின் மூலமாக பல கஷ்டங்களை உணர்ந்திருக்கிறார்கள், பல பாரங்களை உணர்ந்திருக்கிறார்கள். ஹதீஸ் வருது, உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உன்சில அலைஹி அல் வஹ்யு குரிமலி தாலிக்கே அப்படின்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது அந்த வஹியினுடைய பாரத்தினால
நபி அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும், கஷ்டத்தை உணர்வார்கள். நபியினுடைய முகம் அப்படியே இறுகிவிடும், மாறிவிடும், நிறம் மாறிவிடும், பல்வேறு நிறங்கள் மாறியதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6000 மேற்பட்ட வசனங்களை இன்று நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். 6000 மேற்பட்ட வசனங்கள், அத்தனை வசனங்களும் அகிலத்திற்கு வழிகாட்டியான வசனங்கள். அத்தகைய வசனங்களை இன்று நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால் அந்த வஹி எவ்வளவு பாரமானது என்பதை நாம் உணராமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த வஹியை வந்து நம் மேல இறங்குச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்துக்கே நம்ம தாங்க மாட்டோம். கைரு ஊழின் மரம் என்கிற ஒரு கைரு ஊழின் வரர் என்கிற வெறும் 3 கலிமாக்களை, 3 சொற்களை கூட செய்தி நடிகர்களாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தொடை உடைந்து விடுமோ, எலும்பு உடைந்து விடுமோ என்று பயந்து விட்டேன் என்கிறார்கள் என்றால், 6000 மேற்பட்ட வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்ட இந்த உம்மத்திற்காக அதை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள் என்றால், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள், எவ்வளவு உயர்ந்த மக்காமை அல்லாஹ்விடத்தில் பெற்றவர்கள். ஒரு விஷயத்தை கவனிங்க, ஒரு தலைவர் என்றால் இந்த சமூகத்திற்காக பல கஷ்டங்களை, இந்த சமூகத்திற்காக வேண்டி தான் தாங்கிக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு ராகத்தை கொடுப்பவர் உண்மையான தலைவர். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை நான் சுமந்து கொள்கிறேன், என்னை நம்பி வாழக்கூடிய இந்த சமூகம் ராகத்தாக, நிம்மதியாக, அமைதியாக இருக்க வேண்டும். அதன தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்ததே அப்படித்தான். வஹியில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை கூட தான் தாங்கிக் கொண்டு தன் உம்மத்திற்கு அந்த கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை கஷ்டத்தையும் தான் தாங்கிக் கொண்டு அந்த வஹியினுடைய கருத்தை, செய்தியை இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்து ராகத்தாக கொடுத்து சென்றார்கள் என்றால், அந்த மாடலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நினைத்து பார்க்க வேண்டும், நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும், அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வந்து ரொம்ப இலகுவா சொல்லிட்டான், மாணவியே நாம் உங்கள் மீது மிக மிக கனமான ஒரு சூழல் நம்ம போட்டோம் என்று மிக ஒரு வரியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை சொல்றோம். இதுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வஹி என்பது இறை செய்தி, இறைவன் வந்து நேசிக்கப்படுபவர் அப்படிதானே. ஒரு முஸ்லிம் யார் அதிகம் நேசிக்கணும், முதல்ல யாரை நேசிக்கணும், அல்லாஹ். ஹதீஸ் சொல்லுதா இல்லையா, குர்ஆன் சொல்லுதா இல்லையா, முத முதல்ல ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் யாரை நேசிக்கணும் கேட்டீங்கன்னா முதல்ல அல்லாஹ். அல்லாஹ்க்கு அடுத்து யாரு, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர். ஸலாதுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான் அன் யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. ஸலாத் சொல்றாங்க இல்லையா, புகாரில் பதிவு செய்யப்பட்டாதே. 3 விஷயங்கள் இருக்கிறது, அந்த 3 குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய டேஸ்ட் ருசியை அவர் பெற்று விடுவார், ஈமானுடைய இன்பத்தை அவர் அடைந்து விடுவார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 விஷயத்துல முதல் விஷயம் என்ன, அன் யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மனிதருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க இல்லையா, அப்ப முதல்ல அல்லாஹ் நமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடுத்து நமக்கு ரொம்ப பிரியமானதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்துதான் மற்றது, நம்ம உயிரை நம்ம நேசிப்போம், நம் உடலை நம்ம நேசிப்போம், நம் மனைவியை நேசிப்போம், நம் மக்களை நேசிப்போம், நம் பெற்றவங்களை நேசிப்போம், நம் உறவுகளை நேசிப்போம், நம் உடன்பிறப்புகளை நேசிப்போம், நம் நண்பர்களை நேசிப்போம், நம் சொத்துக்களை நேசிப்போம், இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்களை நேசிப்போம், அத்தனை நேசத்திற்கும் மேலாக முதல் நேசம் அல்லாஹு. அதற்கு அடுத்தபடியாக முதல் நேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி செய்தி என்ன, அல்லாஹினுடைய கலாம். வஹி செய்தி என்ன, அல்லாஹுடைய கலாம். அப்ப அந்த அல்லாஹுடைய கலாம் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும், அல்லாஹுடைய பேச்சு. அப்ப அல்லாஹுடைய பேச்சு நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும், இங்க ஒண்ணு சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி வருகிற பொழுது அவ்வளவு கஷ்டத்தை, அவ்வளவு பாரத்தை உணர்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேர்த்து வருகிற அளவுக்கு பாரத்தை சுமக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி வருவது கொஞ்சம் தாமதமான நாளாயிட்டா வஹி வராதான் ஏங்குவாங்க, ஹதீஸ் சொல்லுதா இல்லையா. வஹி வரது கொஞ்சம் நாள் ஆகுது, ஒரு வாரம் 2 வாரம் ஆயிட்டு என்ன வஹி வரலையே, வஹி வந்து விடாதா, அல்லாஹ்விடத்தில் நமக்கு இறை செய்தி வந்து விடாதா, அல்லாஹ்வுடைய பேச்சை நாம் கேட்க மாட்டோமா,
அல்லாஹ்வுடைய பேச்சை சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டோமா என்று அல்லாஹ்வினுடைய கலாமினுடைய வெயிட்டை அதனுடைய பாரத்தை அதனுடைய கனத்தை முழுமையாக உணர்ந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த கஷ்டத்தை யோசிச்சு பார்க்கல. அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கணும், அல்லாஹ்வுடைய வகை நமக்கு வரணும், அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன கத்து தராங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆனை நம்ம எடுத்து ஓதணும். எத்தனை பேர் ஓதுறோம் இப்படி? யார் எத்தனை பேர் இன்பத்தோடு ஓதுறோம் அல்லாஹ்வுடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு இன்பத்தோடு எப்படி ஓதுறோம்? அது ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பேச்சு இது அல்ல, நமக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, ஒரு சுமையும் சுமக்கல, ஒரு சுமையும் சுமக்காம நாம் இருந்து கொண்டு நம்ம அல்லாஹ்வுடைய அந்த கலாமை ஓதுவதற்கு யோசிக்கிறோம் என்று சொன்னால் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு கஷ்டத்தை உணர்ந்து கொண்ட பின்பும் கூட அந்த வகையை நாம் கேட்டு விட மாட்டோமா? அந்த இறை சொல்லை நாம் கேட்டு விட மாட்டோமா? அந்த இறை சொல் நமக்கு இறங்கி விடாதா? அதை நம் சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட மாட்டோமா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இறை செய்தியாது. அப்ப அந்த இறை செய்தியை நாம் சாதாரணமாக இருந்து அதை ஓதுவதற்கே தயாராக இல்லாத ஒரு சமூகமனாக மாறிவிட்டோம் என்றால் எப்படி பின்பற்றுவோம்? முதல்ல ஓதுறது, ஓதுவதற்கு கூட ஒரு இன்பத்தோடு ஓதுவதற்கு கூட நம் மனசு வரவில்லை என்றால் அந்த மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிய அந்த குர்ஆனுடைய வசனங்களின் கருத்துக்களை பின்பற்றுவதை எப்படி? எனவே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வெளிப்பட்டது, அவர்களுக்கு வகி இறங்கியது, அது அந்த உலகத்திற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகி சாத்தியது. இதை வெறுமனே நாம் தெரிந்து கொண்டா மட்டும் பத்தாது. நபியுள்ள கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டத்துக்கு பிறகு சல்லல்லாஹு எந்த அளவுக்கு அந்த வகியை விரும்பினார்கள், இந்த உம்மத்துக்கு ஒப்படைத்தார்கள், அது ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒப்படைக்கணும்? அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை பின்பற்ற வேண்டும், நாம் எந்த அளவுக்கு அந்த குர்ஆனை நேசிக்க வேண்டும், கலாமுல்லாஹை நேசிக்க வேண்டும் என்கிற பாடத்தையும் இதில் நாம் பெற வேண்டும். அந்த குர்ஆனையும் பெருமானாரையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய அந்த எண்ணமும் நமக்கு வர வேண்டும், வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று விரும்பினார்களோ உத்தரவிட்டார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.